ரமணருக்கு மூத்தவர் சேஷாத்ரி சுவாமிகள் அவர்தான் திருப்புகள் என்பது ஒரு மருந்து ஒரு மந்திரம் என்று சொன்னார் யாருக்கு சொன்னார்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு சொன்னார் அந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் அந்த திருப்புகளை உலகமெங்கும் சென்று பரப்பியவர்கள் அவனும் நோயால் துன்புற்றிருக்கிறார் அந்த நோய் தீரப்பெற்று திருப்புகள் பாடியதனாலே நோய் தீரப்பெற்று பழனியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி தெருவெங்கும் திருப்புகள் பறக்கவே பரப்ப வேண்டும் என்று வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வருகிறார்கள் அவர் பரப்பனால்தான் இன்னைக்கு திருப்புகள் பரவி கிடக்கிறது இல்லை என்றால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அருணகிரி வாழும்போது யாரும் எழுதி வைக்கல செவி வழியாகத்தான் வந்தது இது அதற்கு சான்றுகள் பல இருக்கிறது முகமதியர் காலம் துருக்கர் என்று சொல்லுகிறார் சலாமிடும் ராவுத்தனே ஏனென்றால் இஸ்லாமியர்கள் காலம் என்ன முருகனை பார்த்து சொல்றார் சலாமிடும் ராவுத்தனே துருக்கர் இஸ்லாமியர் துலுக்கர் சொல்றாங்க இதெல்லாம் சொல்லலாம் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இலக்கிய நயம் பக்தி நயம் வரலாற்று நயம் எல்லாவற்றையும் வைத்து எட்டு மொழிகளிலே பாடியிருக்கிறார் திருப்புகளில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா எட்டு மொழிகள் எனவேதான் அவருக்கு அஷ்டபாஷா பரமேஸ்வரர் என்று அருணகிரிநாதரை போற்றுவார்கள் கலை உணர் புலவர் திலகம் ரொம்ப அற்புதமான ஒரு பட்டம் கொடுத்தாங்க அருண் கலை உணர் புலவர்த்தலகம் ஏனென்றால் ஆறு அந்தங்கள் இறைவனை அடைவதற்கு இருக்கு வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் யோகாந்தம் நாதாந்தம் கலாந்தம் இந்த ஆறு அந்தங்களிலே எது சிறந்ததுன்னா நாதாந்தம்னா நாதத்தின் வழியாக இசையின் வழியாக இசை பயில் சடாக்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே வசன மிகை ஏற்றி மறவாதே மனதில் துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்சரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றிருக்கும் பெருமானே அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் விரை தீர்த்த பெருமாளே எனவே பசுபதி சிவாக்கியம் உணர்வானே எங்க பார்த்தாலும் முருகனிடம் போய் கேட்கின்ற பொழுது முருகன் என்ன உபதேசம் செய்கின்றான்னா தன்னுடைய தந்தையாராகிய சிவபெருமானுடைய தான் ஓம் என்ற பிரணவத்தினுடைய தத்துவத்தை தான் அவர் உபதேசம் செய்கிறார் யார் யாருக்கு உபதேசம் செய்தார் என்று அவரே சொல்லுகிறார் பாலா கூர்மணிக்கும் தெருப்புகழ் பண்ணவருக்கும் ஆதாலம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவா மனிதரில் சிறந்த அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்திருக்கிறார் முனிவரில் சிறந்த அகத்தியருக்கு பிரணவ உபதேசம் செய்திருக்கிறார் தெய்வங்களில் சேர்ந்த சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் செய்திருக்கிறார் இப்படி முருகப்பெருமானுடைய திருவருளை அருணீருநாத பெருமான் போகின்ற இடமெல்லாம் பாடிக்கொண்டே போகின்றார் அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவரே துன்பத்தினுடைய எல்லைக்கு சென்று திருவண்ணாமலையில கோபுரத்தில் ஏறி இனி நான் ஏன் வாழ வேண்டும் என்று தற்கொலை செய்துவதற்காக கீழே விழுந்தவரை முருகப்பெருமான் தாங்கிக் கொண்டு ஓம் என்று வேளால் எழுதி முத்தாக பாடு என்று முத்து என்று தொடங்கினார் ஏன்னா இறைவன் அடி எடுத்து கொடுக்குறார் நாம் சிந்தித்து பார்த்தால் இறைவன் நமக்கெல்லாம் அடிதான் கொடுக்குறாரு ஒரே அடி அதுதான் அந்த அடியை வாங்கிட்டு அப்பர் சுவாமிகள் சொன்னார் ஆற்றேன் அடியின் அதிகை கட்டில இனிமே தாங்க மாட்டேன்ப்பா இன்னுமே அடி கொடுக்காத ஆனால் அருள் பெற்றவர்களுக்கு அடி எடுத்து கொடுப்பார் சேக்கிழாருக்கு உலகலாம்னு அடி எடுத்து உலகலாம் உணர்ந்து அதற்கறிவன் நில உலாவிய நீர் மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுத்தார் சுந்தரருக்கு பித்தான்னு சொன்ன நான் பைட்டக்காரன் அதை பாடுற பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளாய் எத்தாய் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பாள் என்னை நல்லூர் அருள்துறையில் அத்தா உணக் காளாய் இனி அல்லேன் எனலாமே பித்தா பைத்தகார பயலேன்னு சொன்னார் பார்த்து அதை வைத்து பாடினார் இங்க அருணிகர முத்து முத்தைத்தருபாத்தி அத்துறை சத்தி சரவணன் முத்துக்கன வித்து குருவரை என போதும் முருகன் தான் அந்த முத்தி அளிப்பதற்கு வித்தாக உள்ளவன் முத்தி அளிப்பதற்கு வித்தாக இருப்பவன் முருகன் எனவேதான் இன்றைய தினம் அருணிகர் நாயருடைய ஜெயந்தியிலே அருணகிரிநாத பெருமாள் நமக்கு அருளிய பதினாறாயிரம் திருப்புகள் நமக்கு கிடைக்கலங்க அதாவது தேவாரமும் முழுக்க கிடைக்கல திருப்புகளும் முழுக்க கிடைக்கல இருக்கிற திருப்புகள படிக்கிறதுக்கு பரவலாக ஆள் இல்லை படிக்கிறார்கள் பலர் படித்து பாராயணம் செய்கிறார்கள் எவ்வளவு எழுதியிருக்கார் தெரியுங்களே பதினாறாயிரம் திருப்புகள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுன்னு சொன்னேன் அதுபோல கந்தர் அலங்காரம் அஷ்டோத்தரத்தை போல நூத்தி எட்டு பாடல்கள் அதுபோல அவர் அருள் பெற்று பாடியது கந்தர் அந்தாதி அதாவது அது வில்லிபுத்தூர் ஆழ்வாரோட புலமை போட்டி புலமை போட்டியில சண்டை அந்த எல்லாம் போட்டி தான் எல்லாத்துக்கும் புலமையில் போட்டி வில்லிபுத்தூர் ஆழ்வாரோட ஏனென்றால் பொய் புலவர்களுடைய காதையெல்லாம் அறுத்தார் அவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அருணீராக அவர்கள் வந்து தோற்றுவிட்டார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் மகாபாரதம் எழுதியவர் அதுபோல சம்பந்தாண்டானோடு போட்டியிட்டார் அந்த சம்பந்தாண்டான் என்ன செய்தான் அம்பிகையை மடியிலே அம்பிகையின் மடிவிலே முருகனை வைத்து முருகன் காட்சி தராமல் அந்த அம்பிகையை உபாசித்தான் அவன் சம்பந்தாண்டா அப்பொழுதுதான் பாடியான் அதல சேடனாராட வனச மாமியாராட நெடிய மாமனாராட நீயுமாடி நானுமாடி வர வேண்டும் என்று முருகப்பெருமானை பாடின உடனே அம்பாளுக்கு அந்த பாட்டை கேட்டு ஒரு நிமிஷம் கைகளை எடுத்தா பாருங்க முருகன் ஓடி வந்து காட்சி கொடுத்துட்டான் அப்படி சம்பந்த ஆண்டவனோடு போட்டி வெள்ளிபுத்தோர் ஆழ்வாரோடு போட்டி இப்படி பலரோடு போட்டிட்டு பாடினார் கடைசியில பாரி ஜாத மலர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிளி உருவத்தை எடுத்துக்கொண்டார் இது வந்து பிரவேசம் என்று பெயர் பரகாய பிரவேசம் என்றால் அஷ்டமா சித்திகள் அதாவது அருணகிரிநாத பெருமானுக்கு பெருமான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அருள் செய்கிறார் வயலூருக்கு நீ வா என்று அழைக்கிறார் முருகன் தான் அழைக்கிறார் வயலூருக்கு வந்து முருகன் நீ பாடு என்று சொல்றார் இதை வயலூர் திருப்புகளில் மிக அழகாக சொல்லுகிறார் எனவேதான் வாரியார் சுவாமிகள் அருணகிரிநாத பெருமான் வயலூருக்கு வா என்று முருகன் அழைத்ததுனால வயலூருக்கு திருப்பணி செய்தார் அந்த வயலூர் திருப்பணியில் ஒரு அற்புதம் நடந்தது அந்த வயலூர் திருப்பணியை வாரியார் செய்தார் என்று போடுவதற்கு பதிலாக வடலூர் திருப்பணி செய்தார்னு யானாவுக்கு போகலான் டானா போட்டாங்க அண்ணா தமிழை ஒரு எழுத்து மாறுனா எல்லாமே மாறிவிடும் வயலூருக்கு போகலாம் வடலூர்னு போட்ட உடனே அதை எப்படி எடுத்துக்கொண்டார் வாரியார் சுவாமிகள் ஏனென்றால் திருப்புகழை வாரியார் சுவாமிகள் தான் உலகமெங்கும் பரப்பியவர் இன்னைக்கு சேஷாத்ரி சுவாமிகள் இல்லை என்றால் திருத்தணியில் படிவிழா இல்லை அவர் தொடங்கி நூற்றி இரண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளிலும் திருப்புகள் பாடி முருகனை வணங்குவது திருத்தணியில் இதை ஆரம்பித்து வச்சவர் வள்ளிமலை சுவாமிகள் நாளும் திருப்புகள் ஓதி மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து வைத்தவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வயலூரை வடலூர்னு போட்டதுனால வடலூருக்கும் அருட்பிரகாச ராமலிங்க வல்லர் பெருமான் கட்டிய அந்த சபைக்கும் அவரே எனவே வாரியார் சுவாமிகள் தொடங்கும் போதே கைத்தல நிறைகடி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகம் மத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண்மகன் வை என்று கற்றிடும் அடியவர் புத்தியில் வைத்து பாடினார் அது என்ன சிறப்பு என்றால் அருணீர